அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனுமான் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச வடமாலை ரெசிபி தான். இது வந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து முழு தோலோடு உள்ள உளுந்து எடுத்தும் பண்ணலாம், அது இல்லாட்டி ரெண்டாக உடச்ச கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தை வந்து ஒரு 8 மணி நேரமாவது மினிமம் நல்லா ஊற விடணும். நான் இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் இப்போ காலையில் ஊற வச்சுருக்கேன், சாயங்காலம் டீக்கு ஸ்நாக்ஸ்க்காக. 1 கப்பு மெஷரிங் கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் முழு ஜீரகம், இது ரெண்டும் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து முதல்ல 1/4 டீஸ்பூன் போட்டேன், ஆனால் அது உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதை வந்து லேசாக குறகுறான்னு ஒரு பொடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச உளுந்தில் உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அந்த உளுந்தையும் போட்டுடணும். போட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நம்ம உளுந்தை வடைக்கலாம் அரைக்க மாதிரி. தண்ணியும் ரொம்ப ஜாஸ்தியாக விடக்கூடாது, 1 ஸ்பூன் அளவுக்கு லேசாக தொளிச்சு தான் இதை அரைக்கணும். அரைச்சி இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லா உளுந்தையும் அரைச்சாச்சு, இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால 2வது உப்பு போட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2வது உப்பு போட்டதுனால எண்ணெய் வந்து நல்லா காய விட்டுணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து உங்கள்கிட்ட பாலித்தீன் ஷீட்டு பேப்பர் இருந்துச்சுன்னா, பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு தட்டலாம், இல்லாட்டி கையில் வச்சு தட்டிக்கலாம். அதுவும் இல்லை, வாழையில் இருந்துச்சுன்னா அதுலேயும் தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு நான் இப்போ ஒரு கரண்டிக்கு பேக் சைடில் எண்ணெயை தடவிருக்கேன். தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு கையை வந்து லேசாக வேணும்னா தண்ணியில் நினச்சிக்கணும், இல்லாட்டி கையில் ஒட்டும். கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து ரொம்ப மெல்லிசாக வத்தல் மாதிரி ஆக்கிடக்கூடாது, நல்ல குண்டு குண்டாகவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு தின்னாக தான் இருக்கணும். நடுசில் ஓட்டை போட்டால் தான் இது வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வரும். அதனால் நடுசில் உளுந்த விளக்கி ஓட்டை போட மாதிரியே ஓட்டையும் போட்டுக்கணும். வாழையிலையோ பாலித்தீன் பேப்பரோ கையோ எதில் வச்சு நம்ம இதை போடாத இருந்தாலும் கொஞ்சம் நல்ல எண்ணெய் தடவிக்கணும், அதை மறந்துடக்கூடாது, இல்லாட்டி ஒட்டிடும். இந்த கரண்டிக்கு பின்னாடி வச்சு போடுறதை விட வாழையிலையிலையோ இல்லாட்டி பாலித்தீன் பேப்பர்லேயோ வச்சு போட்டால் கொஞ்சம் கூட ஈஸியாக நமக்கு எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இது நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்கன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏன்னா எனக்கு இதை விட அது கொஞ்சம் கூட வசதியாக இருக்கும் போல் தோணிச்சு. எதுலனாலும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. சில உங்களுக்கு கரண்டியில் போடுறது அதை விட கொஞ்சம் கூட வசதி மாதிரி தோணும், அவங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அந்த சலசலப்பு அடங்குது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்ல டைம் எடுக்கும், அது நல்லா பொரியதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். 2 இல்லாட்டி 3 வடைக்கு மேலே ஒரே டைமில் போடாண்டாம். தீயை வந்து மீடியமாக வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா மேலே முறுமுறுனாகி நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்த பிறகு வடையை எடுத்துடலாம், அவ்வளோதான். இந்த வடமாலை வந்து ஹனுமன் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச வடமாலை. எங்கள் ஊர் பக்கம் சுசீந்திரம் கோயிலில் வந்து இந்த வடமாலை ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அங்கே வந்து அது டூரிஸ்ட் கோயிலானதுனால நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் நல்லா தின்னா அது வந்து கடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும். ஆனால் கூட அதுவும் ஒரு வகையில் டேஸ்ட்டாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போடுவாங்க. இது நம்ம வீட்டில் உடனே சாப்பிட்டு முடிச்சிருவோம், அதனால இந்த மாதிரி போடலாமா. நீங்களும் இந்த வடமாலையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.